வெல்கம் பேக் டு ஜோகோ கேமிங். இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, சர்ச் அண்ட் டிஸ்ட்ராயில் வந்து ஐ மீன் கால் ஆஃப் டியூட்டி சர்ச் அண்ட் டிஸ்ட்ராயில் வந்து போஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு நியூ மேப் லான்ச் ஆச்சு. ஸோ அந்த மேப் ஒரு சின்ன ரிவ்யூ பண்ணிடலாம், அப்புறம் இத்தனை நாள் வீடியோ போடாது நினச்சிக்கோங்க. ஸோ ஓகே, மேட்ச் உள்ள போயிடலாம். அந்த இது சினிமாட்டிக் ஷார்ட்ஸ் தான் வருவாங்க, அந்த ஷார்ட் தான் இப்போ காமிச்சது. ஐயோ இங்கே வச்சுருக்கேன், ஐயோ வெயிட்டிங் டைம் கூட கொடுக்கலையே. சரி பார்த்துக்கலாம். டேய் டேய் டேய், சொதப்ப போகிறானுங்க பேர். இந்த மேட்ச்சில் யார் யான்னு சொல்லிக்கிறேன். முன்னாடி ஓடுறதே வந்து ஆண்டி கேமர், ஆண்டி கேமரும் கேமிங்காக இருக்கே சேர்த்துல இருக்கான். அவங்க அவங்களோட சேனல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இந்த மேட்ச் இருக்குமான்றது நான் போகிறதில்ல. இன்னும் நிற்கிறான், இன்னொருத்தன் போய் நிற்கிறான், நம்ம போய் பார்ப்போம். அதான் பார்த்தேன், இது ஆண்டிச்சு நான் சொல்ல மாட்டேன். நான் எதுக்கு நான் ஃபயர் பண்ண மாதிரி வச்சேன், அப்போ புதுசாக ஒரு கேம் கார்டு ஒன்று மாற்றிருக்கேன், அவங்க வாங்கியிருக்கேன். இது ப்ளூடூத் வாங்கலாம் பார்த்தா செட் ஆகலை. எல்லாருக்குள்ள இது பட்ஜெட் ஊற்றி ஓவராக போகிறான்னு வச்சு சரி இது சீப்பாக இருக்கே சொல்லி இதை வாங்கிட்டேன். வாங்கி ஓப்பன் பண்ணி ஒன்று சொல்லு, இவங்க இப்படி நிற்கிறான், ஏதோ பிளான் வச்சுக்கான்னு நினைக்கிறேன். வாங்கி சும்மா எடுத்து பார்த்தா அப்படி இல்லை, அப்படியே சொல்லி பூவில் அப்படி லீஸ் லூஸாக வச்சுருக்கேன். ரொம்ப யூஸ் பண்ணி பூ சுத்தம் டைப் பண்ணி வந்ததுமே இங்கே வேலை வச்சேன். யார்றா அவங்க? டேய் ஹலோ, ஆன்லைனாக ஆஃப் பண்ணா பண்ணி தம்பி. ஹலோ டேய், அங்கே ஒருத்தர் வெண்ணிலே நிற்கிறாங்கடா, என்ன பண்ணுறீங்க? மெசேஜ் போடலாமா? டேய் சுரா, எப்பா டேய் போடுறான். சரி இதே சொல்லா, இப்படி பார்த்துக்கலாம், ஏதாச்சும் டச் பண்ணி பார்ப்போம். அப்புறம் மேலே உங்களுக்கு லைட்டாக அந்த பட்டன் ஸ்கேன் எடுத்தால் கரெக்டான மாதிரி இருந்தால் அதை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் நான் ஹெல்த் ஸ்கீம் போடுவேன், ஹெல்த் ஸ்கீமில் போடலன்னா ஹெல்த் ஸ்கீம் போவேன். ஒருத்தவங்க அவனும் பார்க்க முடியாது, அது வேறு விஷயம். இதை போட்டு வைக்கிறது என் கடமை. இந்த இடத்துல ஒருத்தர் ஊற்ற, ஏய் இந்த கேரக்டர் என்கிட்ட இருக்கு போட. அப்போ ரெண்டு பேரை போட்டான், எப்படிதான் சாடி ரொம்ப நாளாக ஓகே கோபிட்டு போகலாம். இந்த மாதிரி என்கிட்ட தான் போகுது, பார்த்து வாயாமல் என்ன பண்ணுறாங்க. ஆனால் என்ன கூட்டு ஓவர்தான்ப்பா, ஃபோர் வருஷம் ஸ்பை. ஆமாம், ஃபோர் வருஷம் ஸ்பைனா எப்படி ரொம்ப கஷ்டமாச்சு. என் நேரம் இந்த மாதிரி ஒரு மட்டமான டீம் கூட வந்து மாட்டிக்கிட்டேன். சரி விடுங்க பார்த்துடலாம், என்ன தான் நடக்குது, நடக்க கத்துமே. சி ஏதோ வளர்றேன் விட்டுருங்க, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. அது மாதிரி தெரியாது. டேய் என்னடா ஒன் வர்சஸ் ஃபையா, அது இன்னொருத்தன் ஒன் வர்சஸ் ஃபோரு, ஒன் வர்சஸ் த்ரீ, அதுக்கு ஒன் வர்சஸ் த்ரீ. ஸோ இப்போ இந்த மேட்ச் என்ன கதி அப்படின்னு தெரில. முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக ஆடிடணும் அவ்வளோதான் எனக்கு. இதை பற்றியா ஜெர்மன் போலீஸ்கார், ஜெர்மனா பிரிட்டனா, ஆ பிரிட்டன் சாரி, ஒன் வர்சஸ் டூ. யாருக்கிட்ட? சரி அவன் எங்க? ஆ தலைவர் இங்கே இருக்காது தலைவா. நீ ஒன்று போனா அப்போ ஒருத்தன் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஐயோ கூடி சீக்கிரம் அவனையும் பிடிச்சி போட்டுடலாம். யாரும் மாட்டுவான் நம்ம என்ன கேட்டால் கூட. ஏய் நான் பாட்டு பேசினா அவன் இஞ்சத்துக்குள்ளே போய் போதான் என் கடை முடிஞ்சிருக்கோம், அவனையும் போட்டு முடிச்சாச்சு. ஒன் ஃபார் டூ பரவாயில்ல, நாட் ஸோ பேட். த்ரீ வர்சஸ் ஃபையா, ஏய் என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க? நானும் பார்க்குறேன் கொண்டுன்னா எங்கள் சைடில் குறைச்சினே போகிறீங்க, அவங்க மட்டும் அப்படியே இருக்கானுங்க. என்னடா மேட்ச் இது,
வெள்ளை வெள்ளை கலையில் போட்டு வரான். இதை பார்த்தாலே எனக்கு காண்டாகவும் இருக்குது. ஏன் தான் இந்த இது லான்ச் பண்ணாலோ தெரில. எங்கேயாவது மாட்டாமல் போயிடுவான். ஏய் பேசிக்கிட்டே இருக்கேன். அதை பார்த்தியா ஆகணும். 3v3 பின்னாடியா வேடா மேப்பில் இப்போ காமிச்சது பார்த்தீங்களா? ரெட் கலரில் டூபர் ஹை ஃபயர். அவனை முச்சு ஊர்லத்துக்கு இது போதும். அதுதான் இவக்காக தான் முடிஞ்சது. ரீலோட் பண்ணலாமா? 3v1 இப்போ இதானே ஏன் நிலமை இருந்தது. வாங்கடா. யார் இருக்கானா இல்லையா? முச்சு விட்ருவானா? அதான் ரெண்டு பேர் போயிருக்கானுங்களே. அண்டி கேமர் அப்போ இன்னொருத்தன் எவன்டாவும் இன்னொருத்தர் அவன் வேறு ஒரு யூடியூபர் அவன் பேரை மறந்துட்டேன் நான். அப்போமா நான் நாம வந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருக்கிறேன். ஆனால் என்ன அடி என்ன ப்ரோசன் தான் தெரில. இவனெல்லாம் யூடியூப்னு எப்படி வெளியே சொல்லிக்கிறானுங்கன்னு எனக்கும் புரியலப்பா. இவன் கூட போகிற ஆண்டி கேமர் கூட பரவாயில்ல. இவன் ரொம்ப மோசமாகறான்ப்பா. ஏய் பாதி மாதம் எத்தனை வாட்டி என்ன தூக்கி வந்து போட்டிருக்கீங்க? இந்த வாட்டி ஒரு ரெண்டு பேரை போடுங்களேண்டா. அப்படி கரெக்டாக 2 2 2 2 ஆள் தானே இருக்கு. அப்போ என்ன இவனுங்களுக்கு? இந்த பக்கம் எவனாவது உருவானா? ஏய் எத்தனை வாட்டரா சொல்ல அந்த கேரக்டர் எனக்கு பிடிக்கல. இந்த கேரக்டர் எனக்கு பிடிக்கல. எத்தனை வாரதிகிட்டான். சரி ஓகே, இதோட டைம் முடிஞ்சு விட்டது. அடுத்து வேறு வள்ளியே மரியாதையாக ரேசர் பாக்கி எடுத்துகிட்டா தப்பிக்கலாம். இல்லாட்டி ரொம்ப தோக்கணும். ஏ போடா போடா போடா, அடே நிற்காதா போடா போடா. எப்போ அடே டைம் செஞ்சு போயிடுறான். இந்த மேட்ச் ஜெயிச்ச ஆகணும். ஐயோ இந்த டேம்ப என்னடா, நான் எதிர்பார்க்கறதை காணும். என்ன பண்ணுறது? சரி போய் சீக்கிரம் போடா. டைம் இல்லைடா. டைம் வேறு 24 seconds தான் இருக்குது. டிஃப்யூஸ் பண்ணுறது எப்படி 5 to 6 ஸோ 7-10 seconds ஆகிடும். எப்படியும் டெய் யாரா இவன் சவன் ஸ்டிக்கி கிரைண்டர் தூக்கி போட்டான். ஸ்டிக்கி கிரைண்டர் தானே அது. போச்சு கிழிஞ்சு. நாங்கள் 2 matches ஜெயிக்கணும். அவங்க 1 match ஜெயித்தாலும் ஜெயிச்சிருவானுங்க. நான் சொன்ன மாதிரி ராஜர் வகையத்தது தான் நல்லது. அவன் வந்துருச்சு பேர். இது மேக்ஸ் லெவல்லாம் கிடையாதுங்க. ஆமாம் மேக்ஸ் லெவல் தான் இது. ஆனால் நான் இந்தளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எதுவும் எக்யூப் பண்ணல. நான் போகண்டா. நீ வரலாம் வா, வராட்டி போ. இது ரொம்ப ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கு. இங்கே எவனோ வருவான். இங்கே வரமாட்டானுங்க. இது ரொம்ப ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி இருக்குது. பீச்சு தான் போவான். தலைவா நான் தலைவா எல்லாம் கேம தோத்தா ஆக்கிறதே என்னை கழுவி கழுவி ஊற்ற அமைச்சிருவான். ஓகே இதெல்லாம் நம்ம இருக்கா எதிர்பார்த்தேன். நான் சொன்ன மாதிரியே பியில் பிளான் பண்ணாங்க பார்த்தீங்களா. ஏன் ஏதான் அவ்வளோ ஓப்பன் ஸ்பேஸ் லெவன் பிளான் பண்ண மாட்டாங்க. அது ஒரு ட்ரிக்கு அது. ஆக்சுவலி ரொம்ப டிஃபென்ஸ் வந்தோன்னா பியை போயிட்டு டிஃபெண்ட் பண்ணால் போதும். ஏவை டிஃபெண்ட் பண்ணுறாரு இந்த இடத்துல. ஏன் ஏல மோஸ்ட்லி நல்ல பிளேயராக இருந்தால் அங்கே போல் போட மாட்டான். வரல இப்போ இருப்பானுங்க பாருங்க. இங்கே இதுக்கு மாதிரி நிற்பான் பேர் சொல்லலை. சொன்ன மாதிரி இவன் டிஃப்யூஸ் பண்ணலாம் பண்ணிட்டான். அந்த ஒருத்தனை தேரலாமா? டிஃப்யூஸ் பண்ணிட்டா முடிய போகுது. பாம் டிஃப்யூஸ் 3 all. இன்னும் 1 point. இது டிசைடிங் மேட்ச். இது டிசைடிங் மேட்ச்ரா? 3v5 ஃபையா 4? ஆம் பரவாயில்ல, அந்த பக்கம் குறைஞ்சிருக்கானே. ஏய் விழுங்க ஆடுங்கடா, டிசைடிங் மேட்ச்சு. பாம் நானே எடுத்துகிட்டு போய் போடுறேன். ஆளை விடுங்கடா. இவன் நம்பி நம்பி மொக்கவனை தான் அனுப்பிச்சோம். ஓகே ஏன் அவங்க கவர் பண்ணாமல் வேலை அடிக்கடிக்கு அவனுக்கு போய் பார்க்குறானுங்க. ஸோ இதுலேயே தான் நம்ம டார்கெட் பண்ணணும். இதுக்கு பேர் ஸ்ட்ராட்டஜிக் மைண்ட். ஐ மீன் ஸ்ட்ராட்டஜிக் கேம்ஸ். பிளான் பண்ணிடலாம் மைண்ட் இடத்துல. இந்த இடத்துல பிளான் பண்ணால் நான் இங்கேயே தான் இருக்கேன். வெளியே போனால் வந்து இங்கேயே டிஃப்யூஸ் பண்ணுறானேன். இதுவரை டிசைடிங் மேட்ச். ஆனால் இந்த இடம் கொஞ்சம் நல்லா தாங்க வாக்கரமும் வச்சுக்கலாம், கேம் பிளேவும் வச்சுக்கலாம். இல்லாட்டி சாதாரணமாக ஏதோ கேம் இது ரிவ்யூவா நீங்கள் பார்த்துலாம்ப்பா. ஏன் ஃபுல் மேப்பையும் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஒரு வாட்டியும் வருவானுங்க. அது எப்படி வராமல் இருப்பான்? என்னத்துக்கு அவனுக்கு இனி விஷயம் போயிருக்கும். நான் எதிர்பார்த்த மாதிரியே ஒத்த வரான். 2v2 பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இப்போ பதுங்கி நிற்கிறது சேஃபு. இங்கே நான் சொல்ல வருவானுங்க. இன்னும் ஒருத்த தோவன்ட்டான். ஆகணும். ஐயோ மிஸ் ஆகுது. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. பாம் வெடிச்சிருச்சு.
நான் என் ஜோக்கை மிஸ் செய்கிறேன். சி ஃபோன் அவங்க த்ரீ பரவாயில்ல, இந்த மேட்ச் மட்டும் தோற்றுருந்தோம் அவனை ஜெயிச்சிருப்பானுங்க. நோ ப்ரோ, ஓ இந்த கன் அப்படி ஒரு கால என் ஃபேவரட்டாக இருந்தது, நீங்கள் அவ்வளோதான். யார் 1800 போங்கடா டே எம்விபி. ம், என்னை மாற்றி மாற்றி இப்படி எம்விபி வந்தாச்சு.